Vorticeli. It's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என போலீசார் விசாரணையில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் மகன் கிஷோர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். நயினர் நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் மகன் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் கொடுத்துள்ளார். கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யாததால் அதனை டெக்னீஷியன் கலட்டிச் சென்றதாக கோவர்தன் மகன் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினர் நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பணம் கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. 4 கோடி ரூபாய் பணம் கடத்திய விவகாரத்தில் நயினர் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளர் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனுக்கு சொந்தமான அபிராமிபுரத்தில் அமைந்துள்ள கொரியன் ரெஸ்டாரண்டில் வைத்து ரூபாய் 1 கோடி கைமாற்றப்பட்டதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் தாம்பரம் போலீசார் கொரியன் ரெஸ்டாரண்டில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனன் நேரில் ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு கோவர்தனனின் மகன் கிஷோர் தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். அவரிடம் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் கடந்த 28ஆம் தேதி முதல் தங்களது ரெஸ்டாரண்டில் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை எனவும் டெக்னீஷியன் கலட்டிச் சென்று விட்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் தான் வேலை விஷயமாக கடந்த 3ஆம் தேதியிலிருந்து பஹ்ரைன், ஹாலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று கடந்த 10ஆம் தேதி தான் சென்னை திரும்பியதாகவும் இதனால் தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் குறித்து தனக்கும் தனது தந்தைக்கும் தெரியாது எனவும் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார். சிசிடிவி கேமராக்களை கலட்டிச் சென்ற டெக்னீஷியன் தற்போது கன்னியாகுமரியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சுமார் 3 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் வாக்குமூலங்களை வீடியோ பதிவாக தாம்பரம் போலீசார் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை நெல்லை சென்ற தாம்பரம் போலீசார் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நாகேந்திரனுக்கு வருகிற 22ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக சம்மன் அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.